ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதே உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷில குருதேவ்கி ஜெய். ஷில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 31 பிரச்சேதர்களுக்கு நாரதர் உபதேசித்தல் என்னும் தலைப்பில் பதம் 23. மைத்ரேய உவாச இதி பிரச்சேதசோ ராஜன் அன்யஸ்ச பகவத் கதா ஸ்ராவயித்வா பிரம்மலோகம் யயௌ ஸ்வயம்புவோ மணி முனி. வட் பை வட் மீனிங். மைத்ரேய உவாச்ச மைத்ரேயர் கூறினார். பிரச்சேதச பிரச்சேதர்கள். ராஜன் ஓ அரசனே. அன்யா மற்றவர்கள். ச மேலும். பகவத் கதா முழுமுதற் கடவுளோடு தொடர்புடைய சரிதங்கள். ஸ்ராவயித்வா உபதேசித்த பின்னர் பிரம்மலோகம் பிரம்மலோகத்திற்கு யயவ் திரும்பிச் சென்றார். ஸ்வயம்புவ பிரம்மதேவரின் புதல்வர். முனி மாமுனிவர். டிரான்ஸ்லேஷன். மைத்ரேய மாமுனிவர் தொடர்ந்து கூறினார். அன்பு மன்னன் விதுரனே, பிரம்மதேவரின் புதல்வரான ஸ்ரீ நாரத முனிவர் இவ்வாறு முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அனைத்து உறவுகளை பற்றியும் பிரச்சேதர்களுக்கு விளக்கி கூறினார். அதன் பின்னர் அவர் பிரம்மலோகத்திற்கு திரும்பிச் சென்றார். பர்பட் பை ஷில பிரபா ஜெய். ஷில பிரபா. ஒரு தூய பக்தரிடமிருந்தே ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டறிதல் வேண்டும். பிரச்சேதர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அவருடைய பக்தர்களின் செயல்களை பற்றி மிகச்சிறந்த பக்தரான நாரத முனிவர் வாயிலாக கேட்டறியும் நல்ல வாய்ப்பினை பெற்றார்கள். பதம் 24. தே அபி தன்முக நிர்யாத்தம் யசோலோகமலாபகம் ஹரேர் நிசம்ய தத்பாதம் தியாயந்தஸ்தத்கதிம் யயோ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தே பிரச்சேதர்கள். அபி மேலும். முக வாயிலிருந்து. நிர்யாதம் அறிந்து கொண்டு. யச புகழினை. லோக உலகத்தின். மல பாவங்கள். அபகம் அளிக்கின்ற. ஹரே பகவான் ஹரியின். நிசம்ய கேட்கப்பெற்று. தத் பகவானின். பாதம் பாதங்கள். தியாயன் தியானித்து. தத்கதிம் அவரது இருப்பிடத்திற்கு. யயு சென்றனர். டிரான்ஸ்லேஷன். உலகின் துரதிருஷ்டங்கள் அனைத்தையும் வெல்லும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை நாரத முனிவரின் திருவாயிலிருந்து கேட்டறிந்த பிரச்சேதர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது மிகுந்த பற்றுடையவர்கள் ஆனார்கள். அவரது தாமரை திருவடிகளை தியானித்து அவர்கள் பரகதிக்கு முன்னேறினார்கள். பர்பட் பை ஷில பிரபா ஜெய். ஷில பிரபாத். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை உணர்வு பெற்ற தூய பக்தரிடமிருந்து கேட்டதினால் பிரச்சேதர்கள் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது எளிதில் உறுதியான பற்றுடையவர்கள் ஆயினர் என்று இங்கே காணப்படுகிறது. மாமுனிவர் நாரதரிடமிருந்து கேட்டதினாலேயே பிரச்சேதர்கள் உறுதியான பற்றுடையவர்கள் ஆனார்கள். பின்னர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை தங்களது வாழ்வின் இறுதியில் தியானம் செய்து அவர்கள் இறுதி இலக்கான வைகுண்டத்திற்கு முன்னேறினார்கள். யாரேனும் ஒருவன் எப்போதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை கேட்டு அவரது தாமரை திருவடிகளை சிந்திப்பான் என்றால் அவன் வைகுண்டத்திற்கு போவது திண்ணமாகும்.
ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18வது அத்தியாயம் 65வது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதை உறுதி செய்கிறார். மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவை ஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. எனது இனிய நண்பனே, இது சத்தியம், என்னை நினைப்பாய், எப்போதும் என்னை நினைத்து என் பக்தனாக ஆகி என்னை வழிபட்டால் என்னையே அடைவது திண்ணம் என்பதை நீ அறிந்து கொள்வாய் அர்ஜுனா என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதை 18வது அத்தியாயம் 65வது பதத்தில் வாக்குறுதி கொடுக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 31 பிரச்சேதர்களுக்கு நாரத முனிவர் உபதேசித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 23-24 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.